வணக்கம் நண்பர்களே. நண்பர்களே, நம்ம போன வீடியோவில் காரில் டயர் பொசிஷனை எப்படி காருக்கு உள்ளிருந்துட்டே கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். இந்த வீடியோவில் கிளட்ச் அட்ஜஸ்ட்மெண்ட்டை பற்றி பார்க்கலாம். ஒரு சில காரில் பார்த்திங்கன்னா கிளட்ச் வந்து கீழே போயிருக்கும், அதாவது அதோடய அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து மாறி இருக்கும். அதை நம்ம ஈஸியாக அட்ஜஸ்ட் பண்ணலாம். இப்போ எப்படி டூ வீலர்லாம் நம்ம ஈஸியாக கிளட்ச் அட்ஜஸ்ட் பண்ணுறோமோ அதே மாதிரி இதுலேயும் ஈஸியாக அட்ஜஸ்ட் பண்ணலாம். அது எப்படின்னா, நீங்கள் முன்னால் பானட்டு திறந்துட்டு பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து கீழே கிளட்ச் கேபிள் இருக்கும். நல்லா பாருங்கள். உங்களுக்கு ஒரு வேளை கண்டுபிடிக்க முடியலன்னா நீங்கள் போய் கிளட்சை அமுத்தி பார்த்தீங்கன்னா இங்கே 260 பார்த்து சொன்னாங்கன்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் இது மாதிரி கிளட்ச் அமுத்தும் போது இதுவும் மூவ் ஆகும். இப்போ நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுறது வந்து நம்ம டூ வீலரில் பண்ணுற மாதிரியே தான், கரெக்டாக ஸ்பேனரோ அல்லது கையில் கூட ஈஸியாக தான் இருக்கும். நீங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணலாம். நீங்கள் அப்பப்போ போய் கிளட்ச் லெவலை பார்த்துங்க, ரொம்ப ஹைட்டாக தூக்கி இருக்கக்கூடாது, அதையும் பார்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கிளட்சும் பிரேக்கும் ஒரே லெவலில் இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கீழே தொங்கி போயிருந்துச்சு, இப்போ பார்த்தீங்கன்னா டைட் பண்ணதுக்கப்புறம் சேம் லெவலில் இருக்குது. இது ரொம்ப ஈஸியான ஒன்று தான் நண்பர்களே, அதனால் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இப்போயே உங்கள் காரில் இருந்துச்சுன்னா இப்போவே நீங்கள் செக் பண்ணி கூட பார்க்கலாம், கீழே ஹைட்டு கம்மியாக இருக்கா இல்லை ஹைட் அதிகமாக இருக்கா, உங்களுக்கு எந்த லெவலில் வேணுமோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். வீடியோ பார்த்துக்கு நன்றி. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தீங்கன்னா கார் ஜோன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.